Chapter 11, Exercise 11.2 ல question number 4 கான solution. Question number 4 என்னன்னா ஒரு discrete random variable தனிநிலை சமவாய்ப்பு மாறி text values 0, 1, 2 இந்த மூன்று மதிப்புகளை மட்டுமே பெறுகிறது. அதோட probability mass function கொடுத்துருக்காங்க, அதாவது நிகழ்தாவு நிறை சார்பு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்தாங்க. அதில் என்ன இருக்குன்னா கே இருக்கு. இந்த கேவோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுதான் கொஸ்டின். என்ன எடுத்துக்கிறோம்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1, 1 விட அதிகமான மதிப்புகள், 1, 1 விட அதிகமானது, வேற என்ன இருக்குது, 1, 2 இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி எழுதணும். இதுதான் அந்த சம்மு. இது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து என்ன இருக்கும், எண்ணிட்டு தகுந்த மதிப்புகளாக இருக்கும். அதனால தான் இதில் மூணு மதிப்புகள் தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 0, 1, 2 இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன டெஃபினேஷன் வரும் அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா அதற்கான நிபந்தனை என்னன்னு நம்ம பார்த்தோம். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும், 1 வரும்னு பார்த்துருக்கோம். இதை வேறு நொட்டேஷன்லையும் நம்ம எழுதலாம். எப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, அது அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் கே, வேறு கேங்கிறது 1, 2, 3 எக்ஸட்ரா என் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். இந்த மூன்று வகைகளில் நம்ம சொல்லலாம். எத்தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம் கே கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்னது, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு பேர். அதுக்கான ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், அது வரைக்கும் உள்ளதை ஆட் பண்ணணும். அதனால் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா, அல்லது வேறு எப்படி சொல்லலாம், சம்மேஷன் எக்ஸ்ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் உள்ள எக்ஸ், ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் வேல்யூ வரைக்கும் உள்ளது கண்டுபிடிச்சோம்னா அதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் அது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது குவிவு பரவல் சார்பு. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், குவிவு பரவல் சார்பு. அப்புறம் மதிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு நம்ம 1 விட அதிகமானது, 1 மற்றும் 1 விட அதிகமானது மதிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சோம்னாலே அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுதான் அந்த சம்மு, ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கே கண்டுபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்டது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு நிகழ்தாவு நிறை சார்பு, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், தேர் ஃபோர் அதோட சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம இந்த ஃபார்மேட் இதே எடுத்துக்கோம், ஈக்குவல் டு 1, எல்லா எஃப் ஆஃப் எக்ஸையும் கூட்டினோம்னா 1. என்னென்ன எக்ஸ் வேல்யூக்கு இருக்குது அப்படின்னா அதான் கொடுத்துருக்காங்க, 0, 1, 2 இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 போட போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் 0ங்கிறது 0 போடும், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/k. அப்போ 0² + 1/k 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/k ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/k ஈக்குவல் டு 1. 0² = 0, 0 + 1 1 ஸ்கொயர்டு 1, 1 + 1 2/k இது வந்து என்னது 2² = 4, 4 + 1 5/k அப்படின்னு கிடச்சிருது ஈக்குவல் டு 1. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம், ஏன்னா எல்சி எடுத்தோம்னா கே தான் வந்துடும். அப்போ எவ்வளோ கிடைக்கும், கேவுக்கு மேலே வந்து 1 + 2 + 3 5 அப்படின்னு கிடச்சிருது ஈக்குவல் டு 1. அப்போ 8/k ஈக்குவல் டு 1. அப்போ 8 = k ஆர் கே ஈக்குவல் டு 8 நமக்கு கிடச்சிருது. இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு வேல்யூ ஆஃப் கே கேட்டிருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது இதை சப்ஸ்டிட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா அடுத்தது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸை ரீரிட்டர்ன் பண்ணுறோம். என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/kவுக்கு பதிலாக 8 போட்டுறோம். இது எதுக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 மற்றதுக்கெல்லாம் என்னது 0, அதர்வைஸ் மற்றெங்கிலும் அப்படின்னு சொல்லிடலாம். இதை டேபிள் ஒடிவில் எழுதினோம்னா நம்ம போன கணக்கு மாதிரி மாற்றிடலாம். இப்போ டேபிள் ஒடிவில் எப்படி எழுதும், 0, 1, 2 தானே, மூணு மதிப்புகள் தானே, அதனால் டேபிள் போட்டுடலாம். அதாவது எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு 0 போடுவோம், என்ன கிடைக்கும், 0 போட்டோம்னா 1 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு 0னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/8. அடுத்தது 1 போட்டோம்னா என்ன கிடைக்கும், அதான் இருக்கே 2/k, இதை எழுதி கழிக்க வேண்டியது, நம்ம பையில் 8 போட்டு. இப்போ 1 போட்டோம்னா என்னது, 1 + 1 = 2, அப்போ 2/8. அடுத்து 2 போட்டோம்னா 5/8. இப்போ டோட்டல் என்ன கிடைக்குது நமக்கு, டோட்டலாக வந்து 8/8 1 கிடச்சிருது. 8/8 டோட்டலுங்கிறது நம்ம போட மாட்டோம், எதில் போடுவோம், டோட்டலுங்கிறது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ன்னு இன்வர்ஸ் இமேஜஸில் போடுவோம்.
இங்கே நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம எழுதிக்கிறோம். டோட்டலாக 8x8 வந்துச்சா, ஓகே இப்போ இது ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதை மாதிரி ஃபார்மெட்லேயும் எழுதலாம், இதை மாதிரி வடிவத்துலையும் எழுதலாம், இன்னும் பல வடிவங்கள் இருக்குது, நமக்கு தேவையானதை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது இரண்டாவது பகுதிக்கு போகிறோம். இப்போ தான் இப்போ இரண்டாவது பகுதி என்ன, இரண்டாவது பகுதி குவிவு பரவல் சார்பு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு நம்ம பார்த்தோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு இதுக்கு பேர். எப்படி எழுதுறது, பி ஆஃப் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு எக்ஸ் அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் இந்த இருக்குது 0, 1, 2 அப்படின்னு இருக்கு. இப்போ ஒன்றுன்னா கண்டுபிடிப்போம், முதல்ல எஃப் ஆஃப் ஜீரோனா என்னது, பி ஆஃப் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ வரைக்கும் உள்ளதை ஆட் பண்ணு. இதை நம்ம எப்படி சொல்லலாம், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இதை யூஸ் பண்ணிக்கும். இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ்லேயே எழுதலாம், அப்படின்னா சம்மேஷன் போடணும். ஜீரோ வரைக்கும் உள்ளது என்னது, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மட்டும், ஜீரோ மட்டும் எவ்வளவு 1/8. அப்போ 1/8 எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது 1/8. அடுத்தது எஃப் ஆஃப் 1 அப்படின்னா அர்த்தம், பி ஆஃப் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு 1 வரைக்கும் உள்ளதை ஆட் பண்ணணும். 1 வரைக்கும் உள்ளதுன்னா ஜீரோ உண்டு அப்புறம் 1 உண்டு, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஜீரோவையும் 1 ஆட் பண்ணுவோம். ஜீரோவுக்கு உள்ளது 1/8, 1க்கு உள்ளது 2/8, மொத்தமாக எவ்வளோ கிடச்சிது 3/8 கிடச்சிது. அடுத்தது எஃப் ஆஃப் 2 லாஸ்ட் வேல்யூ தான், அதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பி ஆஃப் எக்ஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு 2 என்ன கிடைக்கும், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 உண்டு, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 உண்டு, ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 உண்டு. அப்படியே வரிசையாக டேபிளை பார்த்து அப்படியே ஆட் பண்ணி எழுதிடலாம். அப்படி தான் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பளம் போட்டோம், இருந்தாலும் இதில் இப்படி எழுதி எழுதுறோம். 5/8 அப்போ எவ்வளோ வந்துடுது, எல்சியம் 8 எடுத்தோன்னா 8/8 வந்துடும், அதாவது 1 1. இதுக்கு நம்ம இப்போ டேபிள் போட்டலாம், டேபிள் வடிவத்தில் எழுதுனோம்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0, 1, 2, எஃப் ஆஃப் ஜீரோ, கேபிட்டல் எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது 1/8, கேபிட்டல் எஃப் ஆஃப் 1ங்கிறது 3/8, கேபிட்டல் எஃப் ஆஃப் 2ங்கிறது 1. இதுதான் வந்து குவிவு பரவல் சார்பு, அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு டேபிள் வடிவத்தில் ஆன்சர் எழுதியிருக்கோம். இருந்தாலும் வேறு வடிவத்துலையும் எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் வடிவத்தில் அதை எப்படி எழுதுறது, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஜீரோவுக்கு முன்னாடி வேல்யூ இல்லை, அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். 0, 1/8 எப்போ, இப்போ ஜீரோவை எடுத்துக்கிட்டா, ஜீரோ தாண்டினாலும் 2, 1 வர வரைக்கும் இதான் 1/8 தான் ஆன்சர். அப்போ 0 ≤ எக்ஸ் லெஸ் தேன் 1 வர வரைக்கும் 1/8 தான் ஆன்சர். அடுத்தது 3/8ங்கிற ஆன்சர், இப்போ 1 உண்டு 1னா 3/8, 1 தாண்டி எத்தனை வந்தாலும் 1 வரைக்கும், அது வரைக்கும்னா இப்போ அதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் தான் எடுத்துக்கணும். அப்போ 1 ≤ எக்ஸ் லெஸ் தேன் 2, இங்கே 2 வரைக்கும் கிடையாது, 2க்கு குறைவான மதிப்புகளுக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம், 2 and above எத்தனை வந்தாலும் சரி, மொத்தம் 3 வேல்யூஸ் தான், அதனால் நம்ம இப்படி தான் பிரிச்சாகணும். இப்போ லெஸ் தேன் இன்ஃபினிட்டி, 2க்கு அப்புறம் எது வந்தாலும் சரி, டோட்டல் குமுலேட்டிவ் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறத எழுதுகிறோம். இந்த மாதிரி வழிகளையும் எழுதலாம், இந்த மாதிரி வழிகளும் ரொம்ப எளிதாக நமக்கு புரியும், இது கொஞ்சம் கவனமாக எழுதணும் அவ்வளோதான். இதான் அது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ இரண்டு பகுதிகள் முடிவுட்டுறது, நம்ம மூன்றாவது தான் இன்னும் ஒன்றே ஒன்று கேட்டுறாங்க, என்ன கேட்டுறாங்க, பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1, அதோட மதிப்பு கேட்டுறாங்க, அது ரொம்ப ஈஸி தான். இப்போ மூன்றாவது பகுதி எப்படி கண்டுபிடிக்கிறது, பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் அப்படியே மாற்றி எழுதுவோம், பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1னா 1 1 விட அதிகமானது, எப்படி 1 இருக்குது அப்புறம் 1 விட அதிகமானதுன்னா 2 மட்டும் தான் இருக்குது, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கோம், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 1, 2, அப்போ இது 2/8 அது 5/8 ரெண்டையும் எழுதி ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ 2/8 ப்ளஸ் 5/8 இப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது, 7/8 கிடச்சிருது. இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டுக்கான ஆன்சர், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு, கொஸ்டின்லேயே வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும் கொடுத்துட்டாங்க, கேவோட வேலி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம், அப்புறம் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சோம். மற்ற கணக்கிலே ஒப்பிடும்போது இது மிகவும் எளிதான ஒரு கணக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.